கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு எஸ் மாலதி. நான் சிறுகாம்பூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன், என்னன்னு கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் வசிச்சுக்கிட்டு வந்தாங்களாம். அந்த தாத்தா ஒரு விவசாயி. ஒரு நாள் தாத்தா வீட்டுக்கு பின்புறம் போயிட்டு இருந்தாராம். போனப்ப ஒரு முயலை பார்த்தாராம். அந்த முயலை கல் எடுத்து வேகமா அடிச்சாராம். அந்த முயல் வலி தாங்காம செத்து போச்சான். உடனே அந்த முயலை எடுத்துக்கிட்டு போய் அவரோட மனைவி கிட்ட கொடுத்து, சமைச்சு வை, நீ சமைச்சு வயலுக்கு எடுத்துட்டு வா, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முயலை கொடுத்துட்டு போனாராம். தாத்தா வயல்ல ஏறு விடுவும் போது எப்பவும் ஒரு பாட்டு பாடுவாராம். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாராம். என்ன பாட்டு தெரியுமா? பாடுறேன் கேளுங்க. வேப்ப மரமா வீடு, முயல் கரியா குழம்பு, விசையா செல்மாடே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாராம். அதை தூரத்துல இருந்து ஒரு வழிப்போக்கன் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தானா. என்னடா, மேல ஒரு வேப்ப மரம் இருக்கு, கீழே ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தானா. உடனே அந்த வீட்டுக்கு போனானா. ஐயா சாப்பாடு கேட்டாருன்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட கேட்டாங்களாம். அந்த பாட்டியும் அவன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்களாம். அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு தூக்கையும் எடுத்துட்டு போடிட்டானான். ரொம்ப நேரம் தாத்தாவும் உட்காந்துருக்காராம். என்ன, இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வரலையே, சரி வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டுக்கு போனோன்னு பாட்டி கிட்ட கேட்டாராம், நீ இன்னும் சமைக்கலையா அப்படின்னு கேட்டாராம். பாட்டி உடனே சொன்னாங்களாம், நீங்க சாப்பாடு கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போனானே அப்படின்னு சொன்னாங்களாம் பாட்டி. தாத்தா சொன்னாராம், இல்லையே அப்படி யாரையும் நான் அமுச்சு விடலையே அப்படின்னு சொன்னாங்க தாத்தா. சரி பாட்டி கேட்டாங்க, நீங்க ஏர் விடுவும் போது ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்களே, இன்னைக்கு என்ன பாட்டு பாடினீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே தாத்தா சொன்னாராம், வேப்ப மரமா வீடு, முயல் கரியா குழம்பு, விசையா செல்மாடே அப்படின்னா பாட்டு பாடினேன் அப்படின்னாங்களாம் தாத்தா. உடனே பாட்டி சொன்னாங்கன்னா, தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள், அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்களாம் பாட்டி. உடனே இதோ வீட்டில் பழைய கஞ்சி இருக்கு, அதை எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லவும் தாத்தாவும் அமைதியாக அந்த கஞ்சியை எடுத்து குடிச்சிட்டு இருந்தாராம். இதோட நீதி, தவளை தன் வாயால் கெடும் என்பது இந்த கதைக்கு உதாரணம். நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.